அன்பிற்குரியவர்களே, அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியத்தின் நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் ஆயிரத்திற்கு மேல். அவற்றில் சிலவற்றை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். 2023 மார்ச் 11, ஏப்ரல் 22, ஜூன் 17, ஆகஸ்ட் 12, செப்டம்பர் 9, 16, அக்டோபர் 2, 28 ஆகிய தேதிகளில் சென்னை நீந்தும் என்றும் சென்னை முழுவதும் வெள்ளக்காடாய் மாறிப்போகும் என்று சென்னையில் படகு ஓடும், படகின் மூலம் மக்களை காப்பாற்றுவார்கள் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அம்பத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக, எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, உம்முடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாட ஆயத்தமாகி கொண்டிருக்கிற இந்த அழகான இந்த நேரத்திலே பரலோகத்தின் தேவனானவர் எங்கள் மத்தியிலே நீர் இடைபட்டு கொண்டிருக்கிற அன்பிற்காக உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம். எதிர்பார்ப்புகளோடு என் ஆண்டுடைய சன்னிதானத்திலே காத்திருக்கிற இந்த பிள்ளைகள் யாராக இருந்தாலும், அவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக இருந்தாலும், பரலோகத்தில் இருக்கிற என் ஆண்டவருடைய கண்கள், பூமி எங்கும் சுற்றி விழாவுகிற உம்முடைய கண்கள் ஆண்டவரே மனுபுத்திரரை நோக்கி பார்த்து கொண்டிருக்குது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. மனுபுத்திரரை பார்க்கிற என் ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்றும், நீதிமான்கள் செய்யும் ஊக்கமான வேண்டுதல்களுக்கு உடைய செவிகள் திறந்திருக்கிறது என்றும் நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் ஐயா. இதோ இந்த நேரத்திலே உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டு உம்முடைய சன்னிதானத்திலே தம்முடைய பிள்ளைகள் காத்திருந்து ஜபிக்கிற காரியங்கள் எதுவானாலும் என் ஆண்டவர் தாமே தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை நிறைவாக்கி கொடுக்க வேண்டும் என்று அடிமை ஜபிக்கிறேன். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாய் நீர் நன்மை செய்கிறவராக இந்த பூமியிலே நீர் கடந்து வந்தீரே ஆண்டவரே. அந்த கிருபையையும் அந்த இரக்கத்தையும் அந்த நன்மையையும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் தாராளமாய் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அடிமை ஜபிக்கிறேன். நீர் அப்படியே செய்ய போகிற அன்பிற்காக உமக்கு கோடான குடி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கொண்டாட்டத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிற ஒரு அழகான தருணத்திற்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா 2:10-11 இப்படியாய் சொல்லுகிறது. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த பொழுது முதன் முதலாக மேய்ப்பர்களுக்கு இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. மேய்ப்பர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், ராத்திரி வேளையிலே தங்களுடைய மந்தையை என்ன பண்ணினார்களாம், காத்து கொண்டிருந்தார்களாம். மேய்ப்பர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கிறிஸ்து பிறப்பின் நாடகங்களை நாம் பார்க்கும் பொழுது அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, அப்போதான் தேவதூதர்கள் வருகிற மாதிரி நாம் நிறைய இடங்களிலே நாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது அவர்கள் தூங்கி கொண்டிருக்கவில்லை, அவர்கள் ராத்திரியிலே தங்களுடைய மந்தையை என்ன பண்ணினார்கள், காத்து கொண்டிருந்தார்கள். அப்படி கருத்தாய் தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையுள்ளவனை கண்டாயாகில் அவன் நீசருக்கு முன்பாக இல்லாமல் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லி நீதிமொழிகளிலே நாம் பார்க்கிறோம். அதே போல தங்களுடைய வேலையிலே ஜாக்கிரதையாய் அந்த ராத்திரியிலும் தன்னுடைய மந்தையை கண்ணும் கருத்துமாய் காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களிடத்தில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நற்செய்தியை சுமந்து கொண்டு அங்கே தேவதூதர்கள் வந்ததை நாம் பார்க்கிறோம். லூக்கா 2 நாம் வாசிக்கும் பொழுது தேவதூதர்கள் ராத்திரியிலே தங்களுடைய மந்தையை காத்து கொண்டிருந்த அந்த மேய்ப்பர்களிடத்திலே வந்து அவர்கள் கடந்து வந்த பொழுது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பிறந்த அந்த நற்செய்தியை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அதை கேட்ட பொழுது இது எங்கே நடந்தது, இது எப்படி நடந்தது என்று சொல்லி அவர்கள் ஆராய்ச்சி செய்யாதபடி கர்த்தராலே தங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை என்ன பண்ணினார்களாம், அப்படியே நம்பி விசுவாசித்து வேதம் சொல்லுகிறது. இங்கே 2:16-17 தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளை
பிரசித்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மேய்ப்பர்கள் படிப்பறிவற்றவர்கள் தான் இல்லையா? ஆனால் அவர்கள் தன்னுடைய காரியத்திலே அவர்கள் கருத்தாயிருந்த பொழுது அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொன்ன அந்த நற்செய்தியை அவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் கொஞ்சம் கூட என்ன பண்ணவில்லை, தாமதிக்கவே இல்லை. அவர்கள் தாமதிக்காதபடி தீவிரமாய் வந்து என்ன பண்ணினார்களாம், இயேசு கிறிஸ்துவை கண்டுகொண்டார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த நற்செய்தி ஆகிய மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற அந்த ஆண்டவரை கண்டது மாத்திரமல்ல, அவர்கள் ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சியோடு கடந்து போனதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதே போல இங்கே மத்தேயு 2 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இங்கே ஞானிகள் இல்லையா, அவர்கள் வானத்தை என்ன பண்ணுகிறார்கள், ஆராய்ச்சி செய்கிறார்கள் இல்ல. வானவியலா சாஸ்திரிகளாய் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் வானத்தை ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு நட்சத்திரங்களும் அது எதற்காக தோன்றினது, எப்படி தோன்றினது என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், ஆராய்ச்சி செய்கிறார்கள். அவர்கள் தூங்கி கொண்டிருக்கவில்லை, அவர்கள் ஆராய்ச்சி செய்தபடியினால் தான் அங்கே தெரிந்தது, இங்கே ஒரு நட்சத்திரம் வித்தியாசமாக இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். மத்தேயு 2:2 நாம் வாசிக்கும் பொழுது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லி இங்கே ஞானிகள் அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ எத்தனையோ நட்சத்திரங்கள் அந்த வானத்திலே தோன்றின போதிலும் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவருடைய நட்சத்திரம் இல்லை, வேதம் சொல்கிறது அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அந்த அளவுக்கு அவர்கள் வானத்தை ஆராய்ச்சி செய்து தேடினபடியினால்தான் அந்த நட்சத்திரத்தை கண்டுபிடித்தார்கள். ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார், இந்த உலகத்தை ஆள்வதற்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்கிறதை அவர்கள் அந்த வானத்தை ஆராய்ந்து பார்த்த பொழுது, அந்த நட்சத்திரத்தை ஆராய்ச்சி செய்த பொழுது அவர்கள் கண்டுகொண்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் அதை பின்தொடர்ந்து வந்த பொழுது அந்த நட்சத்திரம் என்ன பண்ணினது, ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்தது இல்லையா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு 2:10 அந்த நட்சத்திரம் என்ன பண்ணுது, அந்த ஒரு வீட்டிற்கு முன்பதாக வந்து அங்கே வீட்டிற்கு மேலே நின்றதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்ட மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க, சந்தோஷப்பட்டார்கள். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த இந்த சாஸ்திரிகளும் என்ன பண்ணினார்கள், மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண்கிற யாராய் இருந்தாலும், அவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவரை தேடுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. அவர் நற்செய்தியாய், அவர் சந்தோஷத்தை கொடுக்கிறவராக, அவர் சமாதானத்தை கொடுக்கிறவராக இந்த பூமியிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இயேசுவை தேடி இல்லை, இன்னும் 2 தினங்களுக்குள் நாம் என்ன பண்ண போகிறோம், ஒரு கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடும்படியாக நாம் ஆலயத்துக்கு செல்ல இருக்கிறோம். முன்னணியில் கடத்தப்பட்ட பாலகனை நாம் தேடி போகிறோமா, அல்லது இந்த உலகத்தை மீட்கிற சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தேடி போகிறோமா? சற்று நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆலயத்திற்கு போவது நல்லது, ஆண்டவரை தொழுது கொள்வது நல்லது, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அன்று பெத்லகேமிலே தேடி போன மேய்ப்பர்கள் கண்டது முன்னணையில் இருந்த இயேசு கிறிஸ்துவை, அன்று சாஸ்திரிகள் ஞானிகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி போனது வீட்டில் இருந்த இயேசுவை, ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவரை எங்கே தேடலாம், அவருடைய வார்த்தையாகிய தெய்வம் இல்லையா, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் அழகாய் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. வருஷந்தோறும் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையிலே இயேசுவை தேடி போகிறவர்களாக அல்ல, ஒவ்வொரு நாளும் வார்த்தையாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் தேடும் பொழுது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த ஞானிகளுக்கு வெளிப்பட்ட ஆண்டவர் மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தவர், மேய்ப்பர்களுக்கு வெளிப்பட்ட ஆண்டவர் மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தவர். வார்த்தையாகி இந்த இயேசுவை நாம் ஒவ்வொரு நாளும் தேடி அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது நாம் கேட்கிற ஆசீர்வாதம் அல்ல, கேளாத ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறவர்களாக நாம்
காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வாசித்து அதின்படி நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளப்படும் முன்பதாக அவர் சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி அவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையாகி ஆண்டவரை நாம் தரிசிக்கும் பொழுதுதான் அவர் எப்படிப்பட்டவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர், அவர் எல்லாருக்கும் மீட்பை கொடுக்கிறவர், பாவத்திலிருந்து வியாதியிலிருந்து பலவீனத்தில் துன்பத்திலிருந்து துக்கத்திலிருந்து எப்பேற்பட்ட கண்ணீரான தருணங்களிலிருந்து ஜனங்களை மீட்டு விடுவிக்கிறவர் என்கிற அந்த நற்செய்தியை நாம் அறிவிக்கும்படியாக ஆண்டவர் உன்னையும் உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார். அவருக்கு சொந்த ஜனமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் இந்த வார்த்தையாகி ஆண்டவரை நம்முடைய வாழ்விலே அனுபவித்து அநேகருக்கு அவருடைய மீட்பின் செய்தியை, அவர் பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிற அந்த நற்செய்தியை நாம் எல்லாருக்கும் அறிவிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த மேய்ப்பர்களைப் போல, அந்த சாஸ்திரிகளைப் போல வார்த்தையாகி ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தேடுவோம். அவர் கொடுக்கிற அழியாத மீட்பையும் விடுதலையையும் அநேகருக்கு அறிவித்து அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தமாகும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். மிகுந்த சந்தோஷம் என்ற தலைப்பிலே ஆவியான பேசினீர். இப்போது நிகழ்ச்சியை ஏழு கணத்தில் பார்த்து கொடுப்பதற்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். 10:15 வாயை உங்களால் திறப்பேன். உலகத் தோட்டம் முதல் அரை பொல்லான வெளிக்கடத்து வந்து தீர்க்கத்து வரைக்கப்பட்டிருந்தது. ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு கஷ்டம் உலகத்தில் வருகிறது, அதை ஏழு கண்ட மக்கள் பார்ப்பார்கள். ஒரு தொலைபேசியெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து எங்கே வேலை செய்யாது, அதே உலக மக்கள் பார்ப்பார்கள். எந்த ஆசுவாசத்தை யார் விரும்பி கேட்டாலும் அது கிடைக்குமா கிடைக்காதான்னு நினைக்கலாம். தேவை சித்து இருந்தால் கிடைக்கணும், ஏன்னா கிடைக்காது. யார் எதை விதைக்கிறார்களோ அதை அவளே அறுப்பார்கள். ஒரு மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அவன் அறுப்பான். நல்லதை விற்று நல்ல அறுப்பான், கெட்டதை விற்று கிடையாது அவனும் விற்று அறுப்பான். எதை நீங்கள் பார்ப்பீர்கள், எல்லா ஆசீர்வாதமும் தரும்படி இருக்கிறேன். ஆனாலும் தேவ ஆவியானவர் ஒரு போல இறங்கி நிரப்புகிறார் நிரப்புகிறார். ஒரு அற்புதத்தை ஒரு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் எதிர்பார்த்து இருக்கிறார்கள். தேவ அற்புதம் நடக்கும். ஒரு வீடை கட்ட வேண்டும் நினைக்கிறார்கள், வீடு கட்ட உதவி செய்வார். பொருளாதாரத்தில் அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கவர்களையும் கத்தை பாதுகாத்து பொருளாதாரத்தை தந்து உயர்த்துகிறார். எந்த நன்மை யாருக்கு வேண்டுமோ அது கிடைக்கும். இந்த தொலைக்காட்சிக்காக அந்த தொலைக்காட்சி ஒரு ஆசைப்பார். தேவத்தில் தாங்குங்கள், கர்த்தரே உள்ள ஆசைப்பார். ஆமே ஆமே. அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியத்தின் 2024 புது வருட தீர்க்க தரிசன செய்தி நாள் 1/1/2024 திங்கட்கிழமை காலை 10:30 முதல் பிற்பகல் 2 வரை. இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியம், எண் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53. தீர்க்க தரிசன தேவ செய்தி அளித்து உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனையும் ஏறெடுக்க இருக்கின்றவர் தீர்க்க தரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். சுகமளிக்கும் மற்றும் தீர்க்க தரிசன வரம் பெற்றவர். சிறப்பு பாடல்கள் உண்டு, சாட்சிகள் உண்டு. சபை பாகுபாடின்றி அனைவரும் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்று இறையாசியையும் 2024 ஆண்டிற்கான தெய்வீக ஆசீர்வாதங்களையும் பெற்றுச் செல்லுங்கள் என்று உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினால் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 2657455050, 2657455051, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை
நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள், 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்க தரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.